ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையல் அறை. இன்றைக்கி நம்ம திருவான்மையூரில் காரிகர் காட் அந்த எக்ஸிபிஷன் தான் வந்திருக்கோம். ஸோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இந்த செட்டிநாடு ஸ்டால் வந்து போட்டிருந்தோம். செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது, நிறைய பேர் வந்து நிறைய வந்து என்குயரிஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அடிக்கடி வந்து இந்த ஸ்டால் வந்து இங்கே போடுறாங்க. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் எப்போல்லாம் எனக்கு தெரியுது அப்போல்லாம் வந்து நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த செட்டிநாடு பாத்திரங்கள்லாம் வாங்கணும் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்கலாம் வந்து இப்போ புதுசாக இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் திங்ஸ் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம லாஸ்ட் டைம் இருந்தது எல்லாமே இப்போ நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாலோட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ், கூகுள் மேப் லொக்கேஷன் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். வேணுங்க உங்கள் செக் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணாமல் உடனே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகாக இந்த பனை உலையில் செஞ்ச கொட்டான், செட்டிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொட்டான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபேமஸ்னு கூட சொல்லலாம். இதில் வந்து நிறைய சைஸில் வந்து வச்சுருக்காங்க. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஏன்னா ப்ரைஸ் எதுவுமே ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ முடிஞ்சு நான் இதனால் ப்ரைஸ் வந்து இல்லை மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன், நிறைய சைஸில் உள்ள கொட்டான்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த காய்கறி இதெல்லாமே கூட வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தெரியும்னு நினைக்கிறேன், குட்டி குட்டி குட்டியாக நிறைய திங்ஸ் வச்சு நிறைய சைஸில் வந்து வச்சுருக்காங்க. இதோட இன்னும் குட்டி சைஸ்லாம் வந்து உள்ளெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கருப்பட்டிலாம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கிராசரிஸ் எல்லாமே கூட இதில் வாங்கி போட்டுட்டு மேலே வந்து ஒரு பேப்பர் போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம பருப்பு எல்லாமே வச்சுருந்தா கூட அதுக்கு வந்து வண்டு பூச்சி அதெல்லாமே கூட வராது. இது வந்து பார்த்திங்கன்னா திரி ஸ்டவ். இது நம்ம நிறைய பேர் வீட்டில் வந்து நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்துருப்போம். இப்போ கூட ஒரு சில இடத்துல வந்து கிடைக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் மாதிரியே எரியும், சவுண்டு இருக்காது, கறி பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து இதுவும் வந்து மண்ணெண்ணில் எரியது தான். இது வந்து நமக்கு எவ்வளோ குட்டி பாத்திரம்னாலும் வைக்கலாம், கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரங்களும் சமைக்கலாம், நல்லா ஃபாஸ்ட்டாகவே எரியும் கேஸ் மாதிரியே. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இது வந்து அழகாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா திரி கொடுத்துருக்காங்களா, ஆக்சுவலி இவங்க திரியுமே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கீழே வந்து இந்த ஒரு லாக் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அழகாக வந்து அந்த திரி வந்து மேலே வரும். ஸோ இது வந்து நமக்கு எவ்வளோ ஸ்பீடாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு இதை விட இன்னும் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அவ்வளோலாம் வேணாங்க அப்படின்னா நம்ம வந்து மைல்டாக கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இது யார் வீட்லேயாச்சும் இருந்தது யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.2 லிட்டர் ஆக்சுவலி 2 லிட்டர் கெப்பாசிட்டி வரும் இந்த டேங்க்கு. மனநில ஏரியில் 3 ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்தளையில் உள்ள அரிசி ட்ரம்மு. இது வந்து இப்போ கொஞ்சம் கலர் வந்து ஃபேடாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டின் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம ஹெவி வெயிட்டில் இருக்குது. எனக்கு இது வந்து பாலிஷ் பண்ணி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பாலிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய ஒரு 25 கிலோ வரைக்கும் நம்ம வந்து அரிசியெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய இரும்பு பாத்திரங்கள் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளப்பணியாரம் செட்டிநாடு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளப்பணியாரம் செய்கிறதுக்கு ஒவ்வொரு பலகாரம் செய்கிறதுக்கும் செப்பரேட்டாக வந்து பாத்திரம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஃப்ளாட் பேஸில் உள்ள கடாய் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. நிறைய பேரோட கிரேஸ் இப்போ இந்த பித்தளை இட்லி பாத்திரத்தில் தாங்க இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிளேட்டு தான், 4 இட்லி செய்கிற மாதிரி, ஆனால் கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்குது. இதை வந்து நம்ம சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க, நல்ல ஹெவி வெயிட்டில் இருக்குது. நம்ம இப்போ குழம்புலாம் வைக்கிறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா விதமான ரெசிபியுமே பண்ணலாம். இதை வந்து நம்ம இட்லி பாத்திரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். செமையாக இருக்குல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சல்பட்டி பேட்டர்ன்லேயே மசாலா பாக்ஸ் இது. இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து கண்டெய்னர் தனியாக இந்த மாதிரி இந்த கிண்ணம் தனித்தனியாக கிடைக்கும். இந்த கண்டெய்னரோட இந்த கிண்ணம் தான் வந்து செம்ம க்யூட்டாக இருக்குது. ஃபுல்லாக பித்தளையில் தான், இன்சைடில் வந்து டின் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வேணும் அப்படின்னா நம்ம இதில் வந்து நம்ம 4-5 நம்ம தனியாக கூட வாங்கி வச்சுக்கலாம். இல்லை செட்டாக அப்படியே எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். அடுத்ததான் என் கையில் இருக்கிறது தூக்கு சட்டி. தூக்கு சட்டி இங்கே எப்படி இங்கே பார்க்கும்போது தெரியும், நிறைய சைஸில் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பித்தளையில். இதெல்லாம் இதில் வந்து நம்ம சின்ன நிறைய தூக்கு சட்டி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அந்த வயலுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்துருப்பீங்க. பட் அதில் வந்து ஒரே டைப்பில் தான் இருக்கும். பட் இப்போது நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தூக்கு சட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க. அப்படி ஒரு தூக்கு சட்டி உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி வாங்கி வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து அழகாக தூக்கு மாதிரி தானே இருக்குது. சாப்பாடும் கொடுத்து விடலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சைரிஷ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பார்ட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல. ஒரு கிண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு, இன்னொரு கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா பொரியல். அழகாக இருக்குல்ல கிண்ணுமே. இது வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி, இதில் இந்த ஸ்டாண்டுக்குள்ளே இன்னொரு கிண்ணம்.
இதில் வந்து பொரியெல்லாம் வச்சுக்கலாம், இதில் வந்து ஊறுகாயெல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப குட்டி கிண்ணமாக வச்சுருக்காங்க, செம்ம க்யூட்டாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம சாதமோ இல்லை வயலுக்கு போகும்போது கஞ்சி எல்லாமே இதில் வச்சுட்டு, ஜென்ரலாக கஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடிஷ்லாம் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, அதுக்கு போல இது மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ உள்ளே வந்து சாதம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதில் வந்து ஒன்றில் பொரியல், வத்தல், ஊறுகாய், மிளகாய் அந்த மாதிரி நம்ம இதில் கூட்டு பொரியல் அந்த மாதிரி சாப்பாடுமே கூட எடுத்துகிட்டு போகலாம், இந்த மாதிரி சைட் டிஷ்மே கூட வச்சுட்டு போகலாம். ஒரே வெல் ஒரே பாத்திரத்தில் முடிஞ்சதில் நம்ம தனித்தனியாக ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனி வேறு ஒரு பாத்திரம் எடுக்காமல் சிம்பிளாக அந்த ஒரு தூக்கு சிட்டியை மட்டும் எடுத்துகிட்டு ஜாலியாக போயிடலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில் உள்ள தூக்கு சட்டி தான். இதெல்லாம் வந்து நம்ம நிறைய வெயிட்டில் அதாவது ஒரு 5 கிலோ அந்த மாதிரி அரிசிலாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் காது வச்சு அது கைப்பிடி வச்ச தூக்கு சட்டி. இதில் வந்து சிங்கிளாக அந்த ஹேண்டில் மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி கூட கிடைக்குது. நீங்கள் இது மாதிரி வேண்டாம் எனக்கு அந்த மாதிரி பிடிக்கலைங்க அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கூட வாங்கிக்கலாம். இது வந்து ரெண்டு பக்கமும் அந்த காது வச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்சல் வந்து டின் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் டல்லாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம என்ன தான் இப்போ புதுசு புதுசாக பாத்திரம் வாங்கினாலும் இந்த பாத்திரத்தில் இருக்க குவாலிட்டி இப்போ நம்ம புதுசாக வாங்குற பாத்திரத்தில் கிடைக்காது. இதை வாங்கி வந்து நம்ம பாலிஷ் போட்டுக்கலாம். இதில் வந்து நிறைய நம்ம இப்போ கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன சைஸில் உள்ள தூக்குவாளி எல்லாமே கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ கிச்சனில் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம், மாவெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், பால் ஊற்றி வச்சுக்கலாம், நெய்யெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய சைஸில் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு சைடில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பாத்திரம், கோணி சட்டி. இது வந்து இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்தளை எல்லாமே கூட வச்சுருக்காங்க, பொங்கல் சமயத்தில் யூஸ் பண்ணுவாங்க. பட் செட்டிநாடு சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லா நாள்லையுமே சமையலுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து பித்தளையில் தான் வச்சுருக்காங்க, இன்சில் வந்து டின் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு வெங்கடத்தில் வேணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கூட வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பூக்குடை, பூக்குடை சொல்ல இது வந்து உருளி பேட்டர்னில் இப்போ நம்ம வீட்டுக்கு நடுவில் வச்சு இதில் அழகாக தண்ணி ஊற்றி பூவெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்து பித்தளையில் தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி நம்ம ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், கிடைக்கும் போதே வாங்கி வச்சுக்கணும். நிறைய இந்த செம்பெல்லாமே வச்சுருக்காங்க, பொங்கல் பானை மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி பொங்கல் பானைலாம் வெங்கலத்துலேயுமே இருக்குது, பித்தளையிலுமே கூட வச்சுருக்காங்க. இந்த மாதிரி செம்பெல்லாம் நம்ம நாட்டாம படத்தில் தான் பார்த்துருப்போம், செம்மையாக இருக்குல்ல. அழகாக வந்து நல்லா வந்து பல்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதோடய வாய்ப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். இதில் வந்து அழகாக வந்து இந்த டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி வேண்டாங்க, எனக்கு வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளைன் பேட்டர்னில் கூட வாங்கிக்கலாம். இது வந்து ஜென்ரலாக காரக்குடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பொங்கல் வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கி கிணத்துல தண்ணி அடிக்கிறதுக்கெல்லாமே கூட யூஸ் பண்ணுவாங்க. கோவிலில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செம்பு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 1/2 டம்ளர் அந்த மாதிரி அரிசி போட்டு இதில் வந்து நம்ம பொங்கல் வைக்கலாம். இந்த கோவிலில் போய் 2 பொங்கல் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல்லாம் பார்க்கலாம், அந்த மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற செம்பு தான் இது. இது வந்து பால் குடம்லாம் எடுக்கிறது கூட யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய சைஸில் உள்ள ஒரு மசாலா டப்பை பார்த்தோம்ல, இது வந்து அதிலே கொஞ்சம் குட்டி சைஸ், அந்த ட்ரெயுமே கொஞ்சம் குட்டி, அதில் உள்ள அந்த கிண்ணமுமே வந்து குட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாத்திரங்களாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதோட சைஸ் அதோடய டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு பாத்திரத்தை பார்த்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இதெல்லாம் ஒரு மீன் ஷேப்பில் ஒரு பல்லாங்குழி கட்டை, அப்படியே பார்க்க வந்து ரியலாக மீன் மாதிரியே இருக்குது, ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பல்லாங்குழி கட்டை. பல்லாங்குழியில் வந்து இந்த லாக்டவுனில் நிறைய பேர் விளையாண்டுருப்போம், பட் அதெல்லாம் இப்போ மறுபடியும் வருது. ஸோ இது அந்த பல்லாங்குழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன், நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருக்காங்க. நான் அதெல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த மாதிரி உட்டனில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்க்க பழசாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பாலிஷ் கூட பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த கருங்காலி பொம்மைலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பொம்மை எல்லாமே கூட நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த டீ சர்வ் பண்ணுற மாதிரி இதுக்குள்ளே வந்து 2 கிளாஸ் இருக்கும். ஸோ இப்போ வெளியிலலாம் நம்ம கொஞ்சம் தள்ளி போகும்போது நம்ம டீயை வந்து கையிலே எடுத்துகிட்டு போக முடியாது, அதுக்குள்ள இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்கர் பீஸ் தான் நினைக்கிறேன். அழகாக வந்து இந்த பீரங்கி இருக்கும்ல அதே மாதிரி இருக்குது, செம அப்படியே ரியலாகவே வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்கர் பீசஸ்லாமே கூட வச்சுருக்காங்க. நீங்கள் வீட்டுக்கு ஏதாச்சும் யூனிக்காக டெக்கர் பீஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட வாங்கி வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா விபூதி மாடல்னு சொல்லுவாங்க. இதுக்கு எதனால் அந்த மாதிரி பேருன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு நான் எங்கள் வீட்டில் எல்லாமே கூட பார்த்துருக்கேன். இது வந்து அழகாக வந்து உள்ளே வந்து விபூதி கொட்டி வச்சுருப்பாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஆணி அடித்து சுவத்தில் மாட்டிடுவாங்க, அப்படியே வெளில கிளம்பும்போது அப்படி டக்குன்னு எடுத்து அப்படி 90 பசிட்டு போயிடுவாங்க.
இது வந்து இன்னொரு சைஸ் கூட பக்கத்துல வச்சிருக்காங்க இதுல இதெல்லாம் வந்து நம்ம இப்போ விபூதி கொட்டி வச்சுக்கணும் அப்படின இல்ல இப்ப வால் ஹேங்கிங்கா கூட போட்டு வச்சுக்கலாம் இல்ல வந்து ஏதாச்சும் फ्लावर எல்லாமே வச்சுக்கலாம் ஒரு டெக்கர் பீஸாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பழைய மெட்டல் பாக்ஸ் மாதிரி இருக்கு இதுல வந்து நிறைய குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இதுமே நம்ம வீட்ல வாங்கிட்டு போயிடு நம்ம குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் குழந்தைங்களோட டாய்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடா விளக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து அந்த மாடா குழின்னு ஒன்னு இருக்கும் அதுல வச்சு இதுல விளக்கேத்துவாங்க அது அந்த ஷேப்புக்கே இருக்கும் ஆக்சுவலி அந்த மாடா குழியுமே இப்படி இப்படிதான் இருக்கும் ஷார்ப்பா அதுக்கேத்த மாதிரி இருக்கு நல்ல செம்ம ஹெவி வெயிட்ல இருக்கு பிராஸ்ல தான் வச்சிருக்காங்க நல்ல ஹெவி வெயிட்ல இருக்கு அடுத்து இதுன்னு பாத்தீங்கன்னா கல்லுல செஞ்சிருக்காங்க ஐயோ ஒரு யானைக்குள்ள இன்னொரு குட்டி யானை இருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அந்த யானைக்குள்ளேயே இன்னொரு குட்டி யானை வச்சிருக்காங்க எப்படி இதை செஞ்சாங்கன்னே தெரியல படம் ஃபுல்லாக வந்து கல் இந்த சோப் ஸ்டோன் சொல்லுவாங்கல்ல அதில் வந்து பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் கூடை இது நல்ல எப்படி சொல்கிறது நல்ல எவ்வளோ ஹெவி வெயிட் வச்சாலும் கொஞ்சம் கூட இது வளையாது அந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்ல கம்பியெல்லாம் கொடுத்து நல்ல ஹெவியாக பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கூட எல்லாமே கூட யாராச்சும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி இந்த டீ ஸ்டாண்டு பார்த்தோம்ல அதில் வந்து ரெண்டு டீ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய டீ வச்சு எடுத்துகிட்டு போகலாம் நிறைய கிளாஸ் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் இதிலேயே வந்து அஞ்சரைப்பட்டி கூட இருக்கும் பட் ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பாக்ஸ் உட்டனில் இப்போது அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி லாக்கர் பீரோ அந்த மாதிரிலாம் கிடையாதுல இந்த மாதிரி மரப்பொட்டியில் தான் வந்து நிறைய இந்த பத்திரம் வைக்கிறது நகையெல்லாம் வைக்கிறதுக்கு வெள்ளி ஜாமங்கள் வெள்ளி பாத்திரங்கள் அதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எழுதியிருக்கும் இதுவுமே வந்து கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு பழசாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க இதை வந்து அவங்க வந்து புதுசாக வந்து மறுபடியும் வார்னிஸ் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ட்ரங்கு பொட்டின்னு சொல்லுவாங்களா அதே பேட்டர்னில் மரத்தில் வந்து பண்ணியிருக்காங்க பேசி பேசி டயர்டாச்சுப்பா அழகாக இருக்குல்ல அப்படியே ஒரு வாசலில் எப்படியே போட்டுட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஈஸ்ட் சேரில் உட்காந்துருப்போம் நானுமே வந்து உட்காந்துருக்கேன் பட் ஆனால் செம்மையாக இருக்குது என்ன தான் நம்ம நிறைய சோஃபாலெல்லாம் உட்காந்தா கூட இந்த ஈஸ்ட் சேரில் உட்கார ஃபீலே வந்து தனி தான் செம்ம வெயிட்னால வந்து ஒரு வெயிட்டாகவே இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வச்சு பண்ணியிருக்காங்க இந்த ஒயர் வந்து நமக்கு வந்து ஹீட்டே ஆகாது அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க இது இதில் வேணும்னா நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு பில்லோ வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வயசானவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரி ஈஸ்ட் சேரில் உட்காந்துருப்பீங்க நானுமே வந்து இதை பார்த்துருக்கேன் பட் ஆனால் இப்போ நிறைய இதெல்லாம் மறைஞ்சு போச்சு இல்லை பட் இதெல்லாம் இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்து இப்போ புதுசாக நீங்கள் ஏதாச்சும் திங்ஸ்லாம் நல்ல ஒரு க்ரியேட்டிவாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வாங்கி வைக்கலாம் இங்கே ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருந்தது இது என்னென்னு பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணால் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறேன் என்னென்னு சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க நீங்கள் இது வந்து ஆக்சுவலி இந்த ஹார்மோனியம்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஹார்மோனியம் பெட்டி அப்படியே சவுண்டு வருது உங்களுக்கு சவுண்டு வந்து நான் பக்கத்தில் காட்டுறேன் இருங்க இதுக்கு கீழே ஒரு ட்ரா மாதிரி இருக்குமே இல்லை இது வெளியே தான் வந்து சவுண்ட் எல்லாமே வருது இப்படி நான் மேலே வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக வந்து சவுண்டு வருது இப்படிலாம் அந்த காலத்துலலாம் வந்து இப்படி அழகாக வந்து இப்படி பாட்டு சொல்லி கொடுப்பாங்களே இதை பிடிச்சிக்கிட்டு செம்மையாக இருக்குல்ல நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஹார்மோனி பெட்டி பார்க்குறேன் செம்மையாக இருக்குது கேஸ் மாதிரி எங்கே வேணாலும் போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த காலத்தில் இந்த பாட்டு வாத்தியார்லாம் இப்படி தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுவுமே வந்து ஒரு பல்லாங்குழி கட்டு தான் நான் பல்லாங்குழி கட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து வச்சுருக்காங்க இது ஒரு பேட்டர்ன் நல்ல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹெவி வெயிட்டில் இருக்குது இங்கே இருக்கிற நிறைய மரஜாமான்கள் வந்து பார்த்திங்கன்னா தேக்கில் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த பர்மா தேக்குலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தேக்கில் வந்து பண்ணியிருப்பாங்க நான் ஆல்ரெடி வந்து ஈஸி சேர் வந்து காமிச்சேன் அது வந்து கொஞ்சம் ஸ்விங் டைப்பில் இருந்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டான பேஸில் அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்குது இது வந்து நம்ம நைட்டில் தூங்குறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஒயரில் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சேர் வந்து இல்லை எனக்கு இது மாதிரி பிளாஸ்டிக் வேண்டாம் எனக்கு அது வந்து ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனை ஓலை இருக்கும்ல அதை வச்சு கூட பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஈஸி சேர்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பனை ஓலை இருக்கும்ல அதில் வச்சு பண்ணியிருக்காங்க சார் இது வந்து நம்ம உடம்புக்கு கூலிங்காக தான் இருக்கும் ஹீட்டே ஆகாது நம்ம இதில் வந்து டேரெக்டாக சும்மா நார்மலாக ஒரு கிளாத் விரிச்சு கூட படுத்துக்கலாம் இல்லை சும்மாவே அப்படியே கூட படுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மரவைன்னு சொல்லுவாங்க நம்மளோட லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்துருப்போம் இது வந்து உட்டன் தான் உட்டனில் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த பெயிண்டிங் எனாமல் பெயிண்டிங் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஆனால் நம்ம தண்ணியில் வந்து நம்ம இதை ஊற்றி நம்ம காய்கறியெல்லாம் வெட்டி போட்டுக்க முடியாது அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது ஏதாச்சும் பொருள் காய வைக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய சைஸ்லாமே கூட வச்சுருக்காங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிள்
செம்மையாக இருக்குல்ல. இது வந்து இந்த மிரர் வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும், இது இல்லை வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா அதோடய டேபிள். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம நம்மளோட திங்ஸ் எல்லாமே கூட வச்சுக்கலாம், நம்மளோட இந்த காஸ்மெட்டிக்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன தான் ஃபேன்ஸியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வாங்கினாலும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதுதான். ஸோ இது வந்து ஜென்ஸ் வந்து இந்த சவரெல்லாம் பண்ணுறதுக்கு, ஷேவிங் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாமே கூட யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ரெடி ஆகிறதுக்குமே கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மத்து அதெல்லாமே நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை அகப்பை அந்த மாதிரி ஆப்பை அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, இந்த தேங்காய் கொட்டாச்சி இருக்கும்ல அதை வச்சுருக்குது. இப்போ இது நிறைய ஃபேன்சியாக வந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி அந்த காலத்தில் செஞ்ச அதே குவாலிட்டியில் வேணும் அப்படின்ச்சிங்கன்னா நீங்கள் இது மாதிரி வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்குல்ல அந்த ஸ்டிக்கு, இதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக் வந்து தனியாக ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் கூட அசையலை, ஆனால் ரொம்ப பழசு தான், ஆனால் கொஞ்சம் கூட அசையலை. தனியாக செப்பரேட்டாக கூட வச்சுருக்காங்க. நமக்கு இதில் வந்து எத்தனை பீஸ் வேணுமோ அது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். கிச்சன் வந்து நம்ம எண்ணெயெல்லாம் வச்சு தோசை சுடும் போது யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிணம்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குனு ஒரு ஸ்பூனை போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வரைக்கும் நம்மளோட வீடியோவில் இந்த பிராஸ் கலெக்ஷன்ஸ் இதில் வந்து இன்னும் நிறைய பொருள் வந்து வச்சுருக்காங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கலெக்ஷன் தான், பட் சைஸ் வந்து நிறைய வேரியேஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை மாதிரி ஏதாச்சும் யூனிக்கான பாத்திரங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை வந்து இந்த ஸ்டாலை வந்து நேரில் விசிட் பண்ணுங்கள். இவங்க வந்து ஆன்லைன் டெலிவரி கூட பண்ணிட்டுருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நேரில் வர முடியாதவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து பாருங்கள். நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னு பிளான் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பொருள் வந்து வாங்கிட்டு போவீங்க. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இதே ஸ்டாலில் உள்ள மங்கு பாத்திரங்கள் அந்த அலுமினிய பாத்திரங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம்.